வணக்கம். துலாம் செல்லும் சூரியனால் எந்த ராசிக்காரருக்கு படுமோசமாக இருக்க போகும்னு பார்க்கலாம். வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களின் தலைவராக கருதப்படுபவர் சூரியன். மற்ற கிரகங்களைப் போலவே சூரியனும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாதத்திற்கு ஒரு முறை இடம்பெயர்வார். அந்த வகையில் 2020 அக்டோபர் 17 காலை 6:50 துலாம் ராசிக்கு சென்று அங்கு 2020 நவம்பர் 16 காலை 6:39 வரை இருப்பார். ஜோதிடத்தில் ஆத்மா, தந்தை, தலைமைத்துவம், விருப்பம், தைரியத்தை குறிக்கும் சூரியன் பலவீனமான நிலையில் துலாம் ராசிக்கு நகர்கிறார். பொதுவாக கிரகங்களின் இடமாற்றம் ஒவ்வொரு ராசியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசிக்கு செல்லும் சூரியனால் இந்த ராசிக்காரர்கள் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசியில் சூரியன் காதல் மற்றும் உறவுகளின் வீடான 7வது வீட்டிற்கு செல்கிறது. இதனால் உங்கள் உறவுகளுக்குள் இடையூறு விளைவிக்கும்படியான சில ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மனோபாவ வேறுபாடுகள் ஏற்படும். எனவே உங்கள் மனைவியுடன் பழகும் போது உங்கள் ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் சில சிக்கல்களையும் கூட்டாளருடன் மோதல்களையும் சந்திக்க நேரிடும். சூரியனின் இந்த பெயர்ச்சி உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதித்து உங்களுக்கு கவலையையும் பதட்டத்தையும் உண்டாக்கும். உங்கள் தந்தையுடன் சில வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ரிஷபம். ரிஷப ராசியின் 6வது வீட்டில் சூரியன் இடம்பெயரவிருக்கிறார். இது ரிஷப ராசிக்கு நல்ல முடிவுகளை வழங்கப் போகிறது. தொழில் ரீதியாக சூரியனின் இந்த போக்குவரத்தால் அதிக போட்டி மனப்பான்மையுடன் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்திருப்பீர்கள். நீண்ட காலமாக வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு சூரியனின் இந்த மாற்றத்தால் நிறை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு அவர்களின் திறமை மற்றும் அனுபவத்தை மேம்படுத்தும் அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படும். தாயின் ஆரோக்கியம் உங்களுக்கு சில மன அழுத்தங்களையும் கவலையையும் தரக்கூடும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல முடிவுகளை பெற வாய்ப்புண்டு. நீண்ட காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த உடல்நல பிரச்சனையிலிருந்து மீள்வீர்கள். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள், இல்லையெனில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மிதுனம். சூரியனின் இந்த பேச்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நல்ல முடிவுகளை தரக்கூடியதாக இருக்காது. சூரியன் பலவீனமான நிலையில் இருப்பதால் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் விரும்பிய திசையில் செல்வதை நீங்கள் காணாமல் போகலாம். இது உங்களின் சில விரக்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடும். இது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சில மோசமான விளைவுகளை உருவாக்கும். தொழிலுக்காக இந்த காலத்தில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். ஏனெனில் இது உங்களுக்கு லாபத்தை வழங்குவதற்கு பதிலாக இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். உறவுகளில் சில வேறுபாடுகளையும் தாழ்வுகளையும் உருவாக்கக்கூடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க ஜங்க் உணவுகளை தவிர்த்திடுங்கள். இல்லாவிட்டால் அடி வயிற்று பகுதியில் பிரச்சனை சந்திப்பீர்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. இதோட பார்ட் 2 அடுத்த வீடியோல போடுறேன். அது உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.